ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சரத். ஆக்சுவலி வந்து ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, அது ஒரு பர்சனல் ரீசன்னால. எல்லோரும் மன்னிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஜிஸ்பாலிருந்து கிளம்பி சிசு போகிறத பற்றி பார்க்க போகிறோம். போகிற வழியெல்லாம் அட்டகாசமாக இருந்துச்சுங்கடா. அந்த பக்கம் வந்துட்டு மலை கிராமங்கள் அப்படி கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஸ்னோ பீக்கு பக்கத்துலேயே செம்மையாக அட்டகாசமாக இருந்துச்சு. அப்படியே க்ரீனாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை ரசிச்சுட்டே தான் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு எப்படின்னா அதே மாதிரி தான் வந்து வரப்போ எப்படி 50 கிலோமீட்டர், அதே மாதிரி 50+ கிலோமீட்டர் தான் இங்கே ரீச் ஆகுது மோஸ்ட் சிசுக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வரும்போது எப்படி வந்தோமோ அதே மாதிரி வந்து நான் இவங்க கூட காரில் போயிடுவேன். கருப்பு வந்துட்டு ஸ்கூட்டியில் வந்துடுவோம். இங்கேருந்து வந்துட்டு கிளம்பவே மனசு இல்லை, ஏன்னா வந்துட்டு இந்த ட்ரிப்பில் உண்மையிலேயே வந்துட்டு செம்மையான இடம், ரிவர் சைடு கேம்பிங் வந்துட்டு உண்மையிலேயே பெட்டரான ஒரு இடம் அப்படின்னு ஜிஸ்பாவை தான் நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் வந்த பிளேஸில் இங்கே ஹிமாச்சலில் இந்த சிசுவில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பீக்கில் தான் இருந்தோம். ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சு. போகிற வழியில் கொஞ்சம் தூரம் வந்துமே இங்கே மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டுச்சு. வந்துட்டு ஆர்மி வந்துட்டு பிஆர்ஓவில் அங்கே வெஹிக்கிள்லாம் ஸ்டாப் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்புறம் எவ்வளோ சரிஞ்சிருக்கு சைடு வந்துட்டு சைடு ரோடு வந்து போயிட்டுருக்கு சரிஞ்சதுனால. இப்போ எவ்வளோ போகிறா சார், நல்ல வேலை நம்ம ஈவினிங் டைம்லலாம் வந்துருந்தோம். டைம்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான், பார்த்து வரணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான் கூட. ஸோ நம்ம அப்படியே தாண்டி வந்தோம்னா இங்கே பாருங்க, இடம்லாம் அட்டகாசமாக இருக்குப்பா. உண்மையிலேயே வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த மரம் இந்த பாறையெல்லாம் பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு ஒரு ஆள் சிற்பியால் செதுக்கின மாதிரி இருக்குது. இடம்லாம் அந்த மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு சிலை இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அது இல்லாமல் வந்துட்டு இந்த கிளைமேட்டு சின்னாஸ்க்கு ஸ்னோ பீக்கு இதெல்லாம் வந்து எப்படி வர்ணிக்கணும்னு தெரியல. அந்த மாதிரி அழகாக இருக்கு. அப்படியே நம்ம வந்து ட்ராவலர்ஸ் ரொம்ப வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. வந்துட்டு டேர்னிங் அதிகமாக இருந்தாலும் ஸ்லோவாக தான் போகிறாரு. அதனால நம்ம இடத்த ரசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான டைமிங் வேறு இருக்குது. அங்கங்கே வந்து குட்டி குட்டி கிராமம்லாம் இருக்குது. அந்த சைடில் எப்படி போவாங்கன்னே தெரியல. அங்கே அந்த சைடில் வந்துட்டு சின்ன சின்ன கிராமம் மலை கிராமம்லாம் இருக்குது. அங்கே வந்துட்டு ரோடெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இங்கிருந்து பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது, ஆனால் எப்படி போவாங்க அப்படின்னு தெரியல. எங்கேயுமே வந்து நான் கிராஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே பார்க்கல. ஒருவேளை நம்ம அந்த இது பார்த்தோம்ல, அந்த பெட்ரோல் அடிச்சது தண்டின்னு சொல்லப்படுத்துல, மேபி வந்துட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ண அந்த சைடு பழைய ரோடு ஒன்று போச்சு கிழிஞ்சு போய் இப்படி அதில் போவாங்களான்னு தெரில. ஆனால் வேறு லெவலில் இருக்குலாம். அவர் ஒரு ஃபால்ஸ் அப்படியே ஸ்மோக் மிட்டாகி வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சுன்னா நிறையா அந்த வில்லேஜ்லாம் போய் ஸ்டே பண்ணி தங்கலாம். அதாவது டைம் இல்லை. இப்போ பாருங்க அங்கே ஒரு ஊர் தெரியுதா, சூப்பராக இருக்குல்ல. உண்மையிலே அங்கே வாழ்கிற மக்கள்லாம் எப்படி நம்ம அளவு அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம அளவு டெக்னாலஜியெல்லாம் யாருக்கும் யூஸ் பண்ணல. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க, பட் என்ன சொல்கிறது ஸ்பீட் இன்டர்நெட்டு இந்த மாதிரிலாம் அவங்க கிடையாது. அவங்க பாட்டுக்கு இருக்கிற லைஃப் அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் உம்மாடி வந்துட்டு அப்படியே வருது ஜாலியாக பைக்கில் சோலோவாக போயிட்டுருக்காரு. செம்மையாக இருக்கும் அப்படி பைக் ரைடெலாம் வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலேயே. அதுவும் சோலோவெல்லாம் வந்தால் இன்னும் சொல்லவே தேவையில்லை. அங்கே பாருங்கள் உள்ளூர்லாம் என்னென்னு தெரில, பட் இருந்தாலும் சோலோவாக பைக்கில் ரைட் பண்ணுறது இந்த இடத்துலலாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நம்ம மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்து ஓட்டிட்டா பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் என்னென்னு தெரில, 2 மணி 3 மணிக்கெலாம் வந்துட்டு ஸ்கூல்லாம் முடிஞ்சிடும் போல. அதே மாதிரி 10 மணிக்கிட்ட தான் போகிறாங்க ஸ்கூல் டைமிங்லாம் எப்படி என்னென்னே தெரில. நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா கேளாங்க வந்துட்டோம். கேளாங்கிறது நம்மளுக்கு பக்கம் தான், 23 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் தான். இன்னொரு மேட்டர் என்ன, நம்ம இங்கே ட்ராப் பண்ணிட்டு சிசுவில் அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிளம்பிடுவாங்க பஞ்சாபுக்கு.
ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் தனியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்மளோட ஸ்கூட்டியில். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த சைடில் சிசு இந்த லே ரூட்டில் இதெல்லாம் ட்ராவல் பண்ணோம். நாளையிலேருந்து வந்துட்டு நம்ம ஸ்பிட்டி ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கெல்லாம் ரூட்டு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் ஸ்பிட்டி வந்துட்டு நிறையா பைக்கர்ஸ் வந்துட்டு ஒரு கனவு மாதிரி லே எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி ஸ்பிட்டி வேலையும் வந்துட்டு நிறையா பேர் போகணும் அப்படின்னு லைக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு அதுக்காக தான் பிளான் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் 2 hours ஒரு 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சிசு வந்தாச்சு. இன்னும் வந்துட்டு கருப்பு வரல பைக்கில் வந்துட்டுருக்கான். இங்கே வந்துட்டு இந்த போட்டிங்க்கு அந்த லேக் வந்துட்டு நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டிங்லாம் நிறைய செம்ம க்ரௌட் இன்றைக்கலாம் சண்டேங்கனால அங்கே போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். இடம் செம்மையாக வேறு லெவலில் செம்ம அழகாக இருந்துச்சு. அப்படியே சுற்றி வந்துட்டு பனிமலைகள்லாம் இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு ஒரு குட்டி லேக்கு, அதில் வந்து போட்டிங்கில் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு உண்மையிலே செமையாக இருக்கும். நாங்கள் போட்டிங் போல சும்மா அது ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம பசங்களாம் அப்படியே கிளம்பிட்டாங்க. நாம் வந்து இங்கேயே டென்ட் போட்டு குக் பண்ணலாம் அப்படின்னு பிளானு. ஸோ மக்களே, இன்றைக்கி நைட் வந்துட்டு நாங்கள் டின்னருக்காக சிக்கன் மேகி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி இங்கே ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கிடச்சாங்க. அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கேருந்து வந்தவங்க. நம்ம ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்களோட கேஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அங்கே இருக்காங்க. இங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்த கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி தேங்காய் எண்ணெய் கல்லெண்ணெலாம் யூஸ் பண்ணல, கடுகில் தயாரித்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கேட்டால் வந்துட்டு இங்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. டேஸ்ட் வைஸும் சரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு அதுதான் கிடைச்சது தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுல எனக்குலாம் பிரச்சனை இல்லை. கேஸ் வேறு நம்மளுது இல்லை, பக்கத்து விட்டுக்காது கேஸ். சரி, டைம் இருக்கப்போ கொஞ்சம் பெருசாக சமைச்சிக்க வேண்டியதான். சாட்டர்டே சண்டே நாளையிலிருந்து 6 மணிக்கெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு டின்னர் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை, மேகியும் அப்படியே கொஞ்சம் சிக்கன் கிரேவி மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். கிடைக்கிறது சாப்பிட்டு படுத்துவங்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்ம ஸ்பிட்டி கிளம்ப போகிறோம். ஸ்பிட்டி வந்து உண்மையிலேயே ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். இடம்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஒரு 70 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் 70 கிலோமீட்டர்னு கன்ஃபார்மாக தெரில, சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தர் 20 கிலோமீட்டர்னாரு. ஸோ சாப்பிட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. நான் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து புது வீடியோவில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் சாப்பிட்டு எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க.